ஏஆர்டிவி நேயர்களுக்கும் ஆழ்வாரின் காலை வணக்கம். இன்றைய ஆலயங்கள் அற்புதங்கள் நிகழ்ச்சியில் தென்காசி சென்ற நிகழ்ச்சியில் காசியை பற்றி சொல்லியிருந்தேன். நிறையா சிவபெருமான்கள் ஸ்தலங்கள் இருக்குது, இன்னும் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை சொல்ல இருந்தாலும் தென்காசி, இது எல்லாருமே வந்து இந்த தென்காசியை ஊரை எதுக்காக கேள்விப்பட்டிருப்போம்னா, குற்றாலம் போகிறப்ப மட்டும்தான் கேள்விப்பட்டிருப்போம். குற்றாலநாதரை பார்த்துட்டு குற்றாலத்தில் எண்ணெய் குழியில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க, கிடையாது. தென்காசி, தென்காசியில் இருக்கப்படி காசிக்கு நிகரான ஸ்தலங்கள் உலகத்தில் நிறைய இருக்குது. எந்த ஸ்தலமாக இருந்தாலும் அந்த ஸ்தலத்துக்கு போனால் தான் முக்கியம், அதற்கு இணையான ஸ்தலத்தை வேணால் சொல்லிக்கலாம் அது. ஆனால் அந்த பக்கம் ஒரு காசி இருக்கிற மாதிரி இந்த பக்கம் ஒரு காசி இருக்குதுன்னா அது தென்காசி மட்டுமே. இந்த தென்காசி காசி விஸ்வநாதர், இந்த காசி பகவான் காசியில் எப்படி காசி விஸ்வநாதர் இருக்கிறாரோ அந்த மாதிரி இவரும் வரப்பிரசதியாக இருந்தாலும் அவருக்கு இவருக்கும் சற்று விஷயங்கள் வேறுபட்டு கொண்டு இருக்கின்றன. இது இந்த தென்காசியினுடைய அம்ச நிலையில் பார்த்திங்கன்னா, இந்த அருகில் வந்து குற்றால அருவி, குற்றாலத்துக்கும் தென்காசிக்கும் சிறிது தூரம் தானே, கோயிலுக்கும் அருவிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. கடவுள் சில நேரம் அருவி தன் தலையில் உழுகிற மாதிரி உட்காந்துருப்பான், சில நேரம் தன்னிடமிருந்தே அருவியை பாஸ் பண்ணுவான், சில நேரம் அருவிக்கு தள்ளி இருப்பான். தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர், டே நான் தலையில் அங்கே வச்சு 24 மணி நேரம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறேன்டா, எனக்கு நோய் நொடி நொலையெல்லாம் கிடையாது, நீங்கள் குளிச்சாதாண்டா விமோச்சனம் பெற முடியும்னு நமக்கு வழி விட்டாரோ என்னவோ தெரியல. இதை எந்த நாயன்மார்களும் சொல்லலை, எந்த சாஸ்திரமும் சொல்லலை, ஆனால் இந்த ஆழ்வார் ஃபீல் பண்ணுறேன், அதனால தான் நம்மளாம் குளிக்கணும்னு தென்காசி வழி விட்டு குற்றாலம் கிடச்சதான் நான் பாவிக்கிறேன். இல்லையா, தென்காசியில் இருந்து சிறு தூரத்தில் இருக்கக்கூடிய குற்றாலத்தில் அருவியில் குளித்தா அவ்வளோ மகிமை, குற்றாலத்தில் குளிச்சிருப்பீங்க. என்னுடைய மைய கருத்து என்னன்னா, இந்த காசி விஸ்வநாதருக்கும் குற்றாலத்திற்கும் தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது இப்போ நான் சொன்ன இந்த அம்ச நிலையில் உண்டு. தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய காசி, இந்த தென்காசி வந்து அங்கே காசி விஸ்வநாதரில் இருக்கக்கூடிய அம்ச நிலையிலே விசாலாஜி அம்பாள், முருகன், சுவாமி சன்னதிலாம் இருந்தாலும் ஓங்கி உயர்ந்த நீண்ட நெடுங்கோபுரம் உண்டு இங்கே. இப்போது நீங்கள் இடையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை தவிர்த்து மிகப்பெரிய ஒரு கோபுரத்தை பார்க்கணும், ஒரு அம்ச நிலையில் இருக்கணும்னா அது அடுத்ததை தென்காசியாக தான் இருக்கணும் அது. ஸோ அவ்வளோ பெரிய இந்த தென்காசியை நாளடைவில் நம்ம மறந்து கொண்டே வருகிறோம். அது நம்மளுடைய வேலை பொழு காரணமாக, அது இந்த இடத்துக்கு போனால் தான் முக்கியம், மூலஸ்தானத்துக்கு போனால் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறவர் இந்த ஸ்தலத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறார் அப்படின்னா, அதிசயங்களும் அற்புதங்களையும் உங்ககிட்ட நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறது, எப்படி குற்றாலத்துக்கு விளக்கம் சொன்னோம் அந்த மாதிரி தென்காசியில் இருக்கக்கூடிய கடவுள் காசி விஸ்வநாதரை பார்த்தா என்னென்ன பலன்கள்னு சென்ற நிகழ்ச்சியில் சொன்னோம். தென்காசியில் இருக்கக்கூடிய பக்கம் வீடு வாங்கணுமா, வீடு கட்ட முடியாமல் தடங்கள் ஏற்படுதா, உங்களுக்கு தெற்கு பக்கத்தில் ஏதாவது குலை இந்த பக்கம் தலை வச்சு படுத்தா எனக்கு சந்தேகமாக இருக்குங்கிறீங்களா, பயணமாக இருக்குங்கிறீங்களா, இவங்களாம் தென்காசி போனீங்கன்னா விசேஷம். ஸோ வீட்டில் ஏற்படக்கூடிய தடங்களை நீக்கக்கூடிய அபூர்வம் அப்படின்னா, இது எந்த ராசி நட்சத்திரம் சார், அப்போ மிச்ச கோயில்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிடையாதா சார் அப்படிங்கிற பேச்சு நிறைய வருது. மைய கருத்துக்களை பிரதானமாக எடுத்துக்கங்க, அதற்கு வந்து கண் டாக்டர்னா கண் டாக்டரை போகணும், காது டாக்டர்னா காது டாக்டர்கிட்ட போகணும், அந்த மாதிரி அனைத்து ராசி நட்சத்திர இந்த லோகங்களில் வீடு கட்டுறதில் அவஸ்தப்படுது, அல்லது பிளாட் வாங்கி போட்டு 10 வருஷம் ஆச்சுங்க என்னால் கட்ட முடியலன்னு சொல்கிற அனைவரும் தென்காசி போய் தென்காசி விஸ்வநாதரை சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா மிக குறுகிய காலத்தில் வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த பாக்கியத்தை அறியக்கூடிய தென்காசி ஸ்தலம் அது. அதனால் தெற்கு பக்கமாக இருக்கிறதுனால அதுக்கு தெற்கு திசையை நான் கணக்கிட்டு சொல்லவில்லை. இந்த நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரும் நான் ஆழ்ந்து அனுபவித்து அந்த சிவபெருமானுடைய பலனையும் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய பலனையும் அனுபவித்து அதை உங்களிடம் உணர்த்தி சமர்ப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதை நீங்களும் செவி வாயிலாக கேள்விப்பட்ட ஒரு சிலர் இருந்தாலும் ஒருத்தருடைய ஒருத்தர் தொடர்பில் சொல்ல முடியாததுனால மீண்டும் சொல்கிறேன், மாடி கட்ட முடியலன்னு சொல்கிறவங்களும் ஃப்ளாட் இருந்து கட்ட முடியலன்னு சொல்கிறவங்களும் வீடு வச்சுருக்கிறவங்க இன்னொரு வீடு கட்டணும்னு சொல்கிறவங்களும் காசிக்கே போக முடியல அதுக்கான தென்காசி போகிறேன்னு சொல்கிறது உகந்தது ஆகாது. காசிக்கு போக முடியலையா, தென்காசிக்கு போய் பிரார்த்தனை பண்ணால் காசிக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடச்சிரும். அப்படி தான் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நமக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை அருளக்கூடியவர் சில திசைகளில் படுக்கும் பொழுதோ சில திசைகளில் இருக்கும் பொழுதோ நமக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் சில அபயங்கள் ஏற்படுது, அந்த அபயங்களை காத்து ரச்சி போக்கி நம்மளை காத்து ரச்சிக்கக்கூடிய தென்காசி சென்று தென்காசி விஸ்வநாதரை நீங்கள் பிரார்த்தனை படும் பொழுது உங்களுக்கு இந்த சுபிஷம்லாம் கிடைக்கும்னு உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார், திருப்புவனம் கோரக்கநாதர் அடிமை, வணக்கம்.